வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் இந்த அகவிலைப்படி உயர்வு ஜனவரி 1 முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வருகின்ற மார்ச் 18 தென் தமிழகத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் 10 புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். சேலம் அம்மாபேட்டையில் 42 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு புறநகர் மருத்துவமனையை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள CAA சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளார். பழனியில் உலகம் முருகன் மாநாடு வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதம் நடைபெறும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். CAA சட்டத்தை அமல்படுத்திய மத்திய அரசை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டமான CAAவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் மற்றும் மைசூர் இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுவதென இன்று உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. 2024 நடைபெறவுள்ள மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான இளங்கலை நீட் நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு மார்ச் 16 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் மொத்தமுள்ள 42 தொகுதிகளுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவரும் மாநில முதல்வருமான மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளில் சட்டவிரோத கொடி கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குடியுரிமை திருத்த சட்டமான CAA விதிகள் அமலுக்கு வந்ததாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் 25வது முறையாக வருகின்ற 13 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மார்ச் 15 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தரவுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வருகின்ற 19 மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பட்டு வளர்ச்சி பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த பட்டு விவசாயிகள், நூற்பாலைகள், விதை கூண்டு உற்பத்தியாளர்கள் என 12 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பரிசுகள் வழங்கினார். பகுஜன் சமாஜ் கட்சி வருகின்ற மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் மாயாவதி அவர்கள் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளோம் என்று அமமுக பொதுச்செயலாளர் DTV தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிறை தென்பட்டதால் இன்று முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் புதிய மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சொத்துக்கூப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் பொன்முடி அவர்கள் மீண்டும் MLA தொடர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் சங்க கட்டிடப் பணிக்காக 1 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக உறுப்பினர் சேர்க்கைக்கு புதிய ஏற்பாடாக கிராமங்களில் நேரடியாக சென்று மக்களை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 49,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 50 பைசா அதிகரித்து 1 கிராம் 79.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.